யாரா இங்க சந்தியா பின்னர் சுத்துறது? அண்ணே நானுண்ணே. ஐயோ அம்மா. அண்ணே அவன் இல்லண்ணே நானுண்ணே. ஹலோ அண்ணே, அவங்க இல்லண்ணே நானுண்ணே. என்னங்கடா ஆள் ஆளுக்கு நானு நானு கிரில் பண்ணிருக்கீங்க? நானுண்ணே, என் பேரு நானு பிரபுண்ணே. ஓ, நீதான் சந்தியாக்கு ரொம்ப க்ளோஸோ? ஆமாண்ணே, நல்லா பேசுவாங்க. நல்லா பேசுவல? பேசிட்டே இருப்பாங்க. இந்த சைஸ்ல கூட அவங்க கொடுத்ததுதானே? சந்தியா கொடுத்ததா? இதை நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் நீ கேன்டீன்ல பேச அப்படிங்க. புரிஞ்சிருச்சுண்ணே. பையன் நல்லா வருவான்டா. காலேஜ் முடிஞ்சனே வந்து பாரு. என்ன வந்தது? இதோ போறானே இந்த அரவிந்தா. விட்டு போன சந்தியா பையன் கூட சேர்த்து வைக்க போறானே. அன்னைக்கு எனக்கு தெரியாது. பேர் என்ன சொன்ன? நானு பிரபு. உங்க அப்பா என்ன பண்றாரு? உங்க அப்பா பூசாரி. நல்ல காம்பினேஷன் ரா. அண்ணன் உங்க பேரு? ஹாப்பி ராஜ். அப்படின்னா? ஆனந்த ராஜ். அண்ணா, நான் ஃபர்ஸ்ட் என்ன உங்களை பார்த்தாலே ஒரு பயமா இருக்குண்ணே, கொஞ்சம் பாத்துக்கோங்கண்ணே. டேய் விட்ரா, இத சந்தியாட்ட கொடுத்துரு. நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லுவானே? ஃபுல்லா சாப்பிட்டேன்டா. சந்தியாக்கு நான் எழுதின கவிதை கொடுத்துரு. சிங்கண்ணே, நீங்க கவிதை எழுதுவீங்களா? மூணு ஜென்ரேஷனா திருச்சியில தான் இருக்கும். நாலாம் ஜென்ரேஷன் சந்தியாவோட இங்கேயே இருக்கணும். தப்பா எடுத்துக்காம போய் கொடுத்துறா. எனக்கு தெரியுண்ணே, நீங்க சந்தியா லவ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஹெல்ப் பண்றேன்னே. அனைவரும் போனால் அரசு பேருந்து, நீ மட்டும் போனால் அரசி பேருந்து. எப்படி இருக்கு? சூப்பர்டா. அப்பவே சொல்ல இவன் நல்லா வருவானே. டேய் நீ நல்லா வருவடா. அத இன்னொரு தடவை சொல்லு. அனைவரும் போனால் அரசு பேருந்து, நீ மட்டும் போனால் அரசி பேருந்து. சூப்பரா இருக்கு. நீ யாரையாவது லவ் பண்றியா? சொல்லு. லவ் பண்ணாதான் இப்படி எல்லாம் எழுத முடியும். கரெக்ட் தாங்க. உங்களை சின்சியரா லவ் பண்ற அரவிந்த் சிங் தான் இதை கொடுக்க சொன்னாரு. அரவிந்த் அதை கொடுக்க சொன்னா இதை கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பக்கமே வராத. சிங்கா தோப்பு மலக்கோட்டை வரலாம். ஓகேடா வாடா. நானு பிரபு உட்காரு. டேய் பசங்க டீ சொல்லிட்டா. அண்ணா பழக்கம் இல்லண்ணா. பின்ன காசா கொடுத்துருங்கண்ணே. சிங்கியா பாத்தியா, கவிதையை கொடுத்தியா? என்னடா சொன்னா? கிழிச்சு போட்டாங்கண்ணே. அண்ணே ஃபீல் பண்ணாதீங்கண்ணே. அண்ணே ஃபீல் பண்ணுண்ணே. ஃபீல் பண்ற ஃபீல் பண்ணாத நல்லவங்களுக்கு நல்லதான நடக்கும். அண்ணே பொண்ணுங்களுக்கு அவங்க ரசிக்கிற மாதிரி நல்ல கிஃப்டா கொடுத்தா ஒர்க் அவுட் ஆயிடும். இது நேத்தே சொல்லிருக்கலாமேடா. உங்க பர்சனாலிட்டிக்கு கவிதையிலேயே ஓகே ஆயிடும் நினைச்சேன். 1000 ரூபாய் இருக்கு. என்ன கிஃப்ட் வாங்கலாம்? நானே ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி ஓகே பண்ணிட்டு வரேன். தேங்க்ஸ் பிரபு. அண்ணா ஜெயிக்கிறேன். நல்ல டாலண்டான பசங்கடா. இல்ல நம்மளும் தான்டா. சந்தியாவே போற மாதிரி இருக்கு. கை நீட்டுங்களா? எதுக்கு நீட்டுங்க சொல்றேன்.
சார் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அரவிந்த் கொடுத்தானா? சொல்லு, அரவிந்த் தானே கொடுத்தான்? நான் கொண்டு வந்ததுங்க. எங்க வாங்கின? நான் செஞ்சதுங்க. நீயா? சாமி மேல சத்தியமா நான் தாங்க செஞ்சேன். இவ்வளோ சிம்பிளா நான் பார்த்ததே இல்லை. ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே நீ தான் செஞ்சியா? எங்க அப்பா கார் பண்றீங்க. பிள்ளையார் செய்யும் போது கீழே விழுந்த மரத்தூள் கூட வேஸ்டா போக கூடாதுன்னு எல்லாத்தையும் பிள்ளையார் கெப்பூவாக்கிட்டங்க. இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. சந்தியாவுக்கு என்ன பிடிக்குது? நான் கொடுக்குற கிஃப்ட் பிடிக்குது. ஆனால் அரவிந்த் பேரை சொன்னால் மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்காத அரவிந்துக்காக ட்ரை பண்ணுறதை விட பிடிச்சிருக்க எனக்காக ட்ரை பண்ணலான்னு அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன். இந்த சங்கு நமக்கு இல்லைங்க, சிங்குக்கு. உங்கள் பேரை சொன்னாலே கடுப்பாகிறாங்க. என்னது, நீங்கள் லவ்வை சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். எப்போ சொன்னீங்க? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அது ஒரு அழகான மலைக்காலம். அங்க யாருமே இல்ல. அப்ப சந்தியா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவ இன்னைக்கு பிங்க் கலர் கொடியோட வந்தாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், லவ் எப்படி சொன்னீங்க? லவ் டாரிங்கா சொல்லுன்னு சொன்னாங்க. அதான் எப்படி? I love you. இன்னொரு தடவை சொல்லுங்க. I love you. இன்னொரு தடவை நல்லா சொல்லுங்க. I love you. டேய், அவ ஒரு தடவை தான் அடிச்சா, நீ ஏன்டா இத்தனை தடவை கேக்குற? எப்போ உங்களை அடிச்சிட்டாங்களோ, கொஞ்சம் கஷ்டம் தானே? சந்தியா இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. அப்ப நான் உன சொல்றேன், சரிங்களா? சந்தியாக்காக நான் என்ன சொன்னாலும் கேட்பேன். சந்தியா வரும்போது நீங்க இங்க இருக்க கூடாது. அப்ப நான் ஒளிஞ்சிக்கிட்டவா? சொல்லு. இவன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக சந்தியாவை நீ லவ் பண்ணி ஆகணும்டா. அண்ணே, நீ 15 நாள் காலேஜ் வராத, எங்கயா ரூம் போட்டு தங்கிடு. எதுக்குடா? அவங்க உங்களை காணும் காணும்னு தேடணும். புரியல. ஆக்ரால இருக்கிறவங்களுக்கு தாஜ்மஹால் பெருசா தெரியாது, மதுரையில இருக்கிறவங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் பெருசா தெரியாது. அதே மாதிரி தானே நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களோட அருமை பெருமை எதுவுமே தெரியாது. அதனால 15 நாள் இந்த காலேஜ் பக்கமே வந்துடாதீங்க. அந்த பொண்ணு உங்களை காணும் காணும்னு தேடும், அப்படியே உங்க மேல லவ் வந்துடும். இவன் நல்லா வருவான்டா. ஆமாடா, நல்லா வருவான்டா. தப்பா சொல்றான்டா. சரி, அவன தேடறாளா, லவ் வந்துச்சா இல்லையா எனக்கு எப்படி தெரியும்? நாங்க எங்க போறோம்? இங்க தான் இருக்கோம். மெசேஜ் பாஸ் பண்றோம். ஓகேடா, சூப்பர்டா. ஒரு முக்கியமான விஷயம் என்ன? என்னடா? என் போனுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு மட்டும் டாப் அப் பண்ணி விடுங்க. 1000 ரூபாய்க்கு மட்டுமா? எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு பண்ணிருக்கேன். டேய், உனக்குலாம் எதுக்குடா? உங்களுக்கு ரீச் ஆகலன்னா எனக்கு அடிப்பீங்கல்ல. டேய் விடுடா, நம்ம பசங்கடா, நான் பண்ணிறேன், நீ போடா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? லாட்ஜ்ல கதவு மட்டும் இல்ல, ஜன்னல் கூட சாத்திருக்கணும். எதுக்குடா? கேள்வி கேட்காதனே, சொன்னதை செய். ஓகேடா, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நம்மள ஹாப்பியா மீட் பண்றோமே. நம்மள ஜெயிக்கிறோம், ஜெயிக்கிறோம். கரிகால கல போற ஏ, அப்படி ஓடுறாங்க பா சில்ற பசங்க. இவங்கலாம் யூஸ் பண்ற நேரத்துல யூஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா கட் பண்ணிடுடா. மச்சான், நீயும் நல்லா வருவடா. டேய், நான் நல்லா வரும்போது ஒண்ணு விட்டுறனா, நீயும் நல்லா வருவடா. டேய், எல்லாரும் நல்லா வருவோம்டா. செபலோட குண்ட சுத்த லூசு பசங்கடா. அவனுக்குள்ளே சொல்லிக்கிறானுங்க நல்லா வருவேன் நல்லா வருவேன்னு. டேய், எனக்கு இந்த ஆனந்த ரஜனனை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குடா. ஏன்டா? அவங்க ரொம்ப மோசமானவங்கடா. அவங்களை ஏமாத்துறோம் தெரிஞ்சது. ஏமாத்துற விஷயமா ஏமாத்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். அப்ப சந்தியா நம்ம பக்கம்டா. சரி, சிங்க ரூம் கதவை சாத்த சொன்ன, ஜன்னல் எதுக்கு மூட சொன்ன? சந்தியா மேல பட்ட காத்து கூட அவன் மேல படக்கூடாதுரா. வாட் எ டெரர் கேரக்டர். எடா, அது இருக்கட்டும், உன் லவ் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறோம்? லவ் வரணும்னா என்ன பண்ணும் டாக்டர்? லவ் பண்ணணும். எனக்கு ஓகே டாக்டர், அந்த பொண்ணுக்கு லவ் வரணும். அது ரொம்ப ஈஸி. லவ் வரணும்னா முதல்ல ரொமான்ஸ் வரணும். ரொமான்ஸ் வரணும்னா உடம்புல ஹார்மோன்ஸ் சுரக்கணும். பர்டிகுலராக பெனியில் தலைமைன்ற ஆசிட் உடம்புல அதிகமாகும் போது தான் பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் வரும். அந்த ஆசிட் அதிகமாக என்ன பண்ணணும் டாக்டர்? சாக்லேட்டில் இந்த ஆசிட் அதிகமாக இருக்கு. ஸோ
நிறைய சாக்லேட் சாப்பிட்டா பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் வரும். ரொமான்ஸ் வந்தா க்ளோஸா பழகுறவங்க மேல லவ் வரும். அப்படியே டாக்டர்? இனிமே காலேஜ் போகும்போது புக்ஸ் எடுத்துட்டு போறியோ இல்லையோ மறக்காம சாக்லேட் எடுத்துட்டு போ. ஓகே டாக்டர். ஏய், சாக்லேட் சாப்பிட்டா லவ் வரும், ஆனா அது வாங்கி கொடுத்த மேலதான் லவ் வரும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அது உன்னோட டேலண்ட். தேங்க்யூ டாக்டர். ஒரு நிமிஷம், எனக்கு நிறைய பொண்ணுங்க சாக்லேட் கொடுக்குறாங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சதுனால நான் சாப்பிட்றதில்ல, உனக்கு யூஸ் ஆகும், வச்சுக்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட். என்ன பர்த்டே வா? என்ன பண்றான்?